ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், எஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்க வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது, கம்பல்சரி இல்லை. இஷ்டம் இருக்கிறவங்க 1500 rupees பர் மந்த். நீங்கள் எந்த கமெண்ட் போட்டாலும் அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் வரும், சில ப்ரையாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் வீடியோஸ் பார்க்குறதுக்கெல்லாம். அண்ட் சேனல் வளர்ச்சிக்கு அது போகலாம், ஏன்னா வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது இல்லையா. சேம் எஃபர்ட் தான் போகிறோம், அது ஒரு தான் ரீசன். மற்ற டீமை பற்றி ரிவ்யூ ப்ரிவியூலாம் போடல. ஸோ வி ஹவ் டிசைடட் ஒன்லி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி. இந்த மாதிரி மேஜராக ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்தால் பேசலான் இருக்கோம், அந்த மூணு டீம் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் சேனலை வளர்த்து விடுங்க, ஜாயின் பட்டனில் சேர்ந்துக்கலாம். இஷ்டப்படுறவங்க அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க, நோ கம்பல்சரி. அண்ட் சேனலை வளர்த்து விடுங்க. ரைட், என்ன பேச போகிறேன், ரீப்ளேஸ்மெண்ட். குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வெரி குட் மூவ். ஃபஸ்ட்டே அவர் எடுத்துருக்கணும், யார், தசுன் சனக்கா. எஸ், அவர் வெரி குட் பிளேயர், ஏஷியன் கண்டிஷனில் சாம்பியன். அவர் பிரமாதமான பேட்டிங் பண்ணக்கூடியவர், ஸ்ரீலங்கா கேப்டன் வர தேவைப்பட்ட நிலையில் வந்து 3 ஓவர் போட்டு கொடுப்பாரு, நாலு ஓவர் கூட போடலாம். வெரி குட் ஃபீல்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர், ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவார் உங்களுக்கு மேட்சை. யாருக்கு பதில் வந்திருக்காங்க, கேன் வில்லியம்சன். அன்ஃபார்ச்சுனேட், குஜராத் டைட்டன்ஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது சிஎஸ்கே எதிர கீழே விழுந்தார், அடிபட்டுருச்சு. எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சின்ன இன்ஜுரி, டோட்டலாக ஐபிஎல்லே ரூல்ட் அவுட், திரும்பி போயிட்டார் அவர் நியூசிலாண்டுக்கு, அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆள் ஃபில்அப் பண்ணோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க ராஷித் கான், ஜோஷுவா லிட்டில், அசாரி ஜோசப் அண்ட் டேவிட் மில்லரோட விளாண்டாங்க. டாப் ஆர்டர் ஃபுல்லாக பேட்டிங் ஃபுல்லாக இந்தியன் பிளேயர்ஸ் தான் நம்பியிருக்கு இப்போதைக்கு குஜராத் டைட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது சாய் சுதர்ஷன் 62 அடிச்சிட்டாரு, சாய் சுதர்ஷன், கில்லு, சாஹா, விஜய் சங்கர், ஹார்திக் பாண்டியான்னு. டாப் செவனில் மில்லர் மட்டும்தான் இருந்தார். இப்போ தசுன் சனக்கா வந்தால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். போலிங் நல்ல போட்டு கொடுப்பார், பேட்டிங் போடுவார். ஜோஷுவா லிட்டில், அல்ஜாரி ஜோசப் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பாலர், நிறைய ட்ராவலிங் இருக்குது ஹோம் அண்ணவே, அதனால் அங்கங்கே இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அது ரொட்டேஷன் பேசிஸில் கூட பண்ணலாம். சனக்கா அவங்க எடுத்திருக்காங்க, ஃபென்டாஸ்டிக் நியூஸ். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் எது கேன் வில்லியம்ஸ் இருந்தது பிரமாதமான நியூஸ், ஏன்னா ஹோமன் அவே பேச்சஸில் தான் அவர் எடுத்தாங்க. ஒரே கிரவுண்டாக இருந்தால் அவரது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இப்போ சென்னை மாதிரி பிச்சர்ஸ்லாம் ஒரு ரெண்டு ரொட்டேட் பண்ணுறது, பெங்களூர் இந்த மாதிரி, கேன் வில்லியம்சன் கேப்டன்சி, ஸோ மெனி ஃபேக்டர் கொண்டு வந்திருக்காரு அதனால தான். பட் எனிவே அவர் இல்லை. இப்போ இந்தியாவுக்கு எதிராக தசுன் சனக்கா ரீசெண்டாக 124 ரன் அடித்தார் T20 ஸ்ட்ரைக் ரேட், எவ்வளோ தெரியுமா, 187. ஆமாம், இந்த 100 ஸ்ட்ரைக் ரேட், 101லாம் இல்லை, 187 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்தார். அதுவும் இந்தியாவில், இன் இந்தியா. அதனால் ஈ நோஸ் தட் ஏஷியன் கண்டிஷன் வெரி வெல் அண்ட் வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட் தசுன் சனக்கா. எந்த மேட்சிலேருந்து விளாட போகிறான்னு தெரியல, பட் குஜராத் டைட்டன்ஸ் த ஒன்லி டீம், ரெண்டு மேட்ச்சில் ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க, சென்னைட்டும் ஜெயிச்சாங்க, நேற்று டெல்லிட்டும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு இன்னொரு அடிஷன். அண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் விஜய் சங்கர் தமிழ்நாடு பிளேயர், ரெண்டு பேருமே இது ரொம்ப நாளாக விளையாடாங்க. சுதர்ஷன் 62, சுதர்ஷன் வந்து சூப்பர் பேட்டிங். ஆண்ட்ரிச் நோக்கியா சவுத் ஆஃப்ரிக்கா போலரில் விளையாடுறாங்க பாரு, எல்லாம் டிஎன்பிஎல்லேருந்து ரெடி ஆகி வந்த பசங்க, நைஸ் டு சீ தட். எனிவே, இதுதான் டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணலான்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சாக்கி பர்சன் புல் அவுட் பண்ணிட்டார் கேகேஆர்லேருந்து, நான் வரலன்ட்டார். ஏன்னா அவர் ஃபேமிலி யூஎஸ்ஏல இருக்க, திடீர்னு நேமம் வந்துட்டு போயிருக்கு, ஃபேமிலி யூஎஸ்ஏல இருக்குன்னு. ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இப்போ இன்னும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும், இல்லைன்னா ஆக்ஷனில் வேறு மாதிரி திரியில் போயிருக்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வரணும், ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில். லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் வரமாட்டேங்கிறது, போன வாட்டி யார், ஆரன் பிஞ்சி, அலெக்ஸ் ஹேல்ஸ் இவங்களும் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 2 வருஷம் முடி. இப்போ சாக்கி பாஜன் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அவர் இல்லை, என்ன பண்ண போகிறாங்க தெரியல, அது ஒன்று. அப்புறம் ரஜத் பட்டிட்டர் இன்ஜுரி, நம்மளே சொல்லியிருந்தார் ரஜத் பட்டிட்டர் மே நாட் பிளே த ஹோல் டோர்னமெண்ட்டுன்னு. அந்த நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூரில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, பட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹோல் ஐபிஎல் விளையாட மாட்டாருன்னு. அது ஒரு பெரிய செட் பேக், ஏன்னா இஸ் அ வெரி குட் பிளேயர். போன சீசன் ஆர்சிபிக்கு 333 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டை 155 சம்திங் நினைக்கிறேன், ஒரு 100 வேறு அமைச்சார் அடித்தார் எலிமினேட்டரில். ஸோ அவர் இல்லாதது ஃபுல் ப்ரெஷரான விராட் கோலி அண்ட் ஃபேப் டுப்ளசி, மேக்ஸ்வெல் அண்டால் பார்ப்போம் அவங்க என்ன, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அதை பற்றி அப்டேட் எடுத்துகிட்டு வரேன். இதான் டக்குன்னு வெல்டன் குஜராத் டைட்டன்ஸ் பிரிங்கிங் தசுன் சனக்கா இன்சைட், வெரி குட் பிளேயர், 3 டைமென்ஷன் பிளேயர்னா அவர் தான், 3 டைமென்ஷன், 3 தான் பக்கா ஆல்ரவுண்டர் அவர் தான். ரைட், பரவி பார்த்து பேருக்கு நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.